ஹலோ ஆல், டெய்லி டீ காஃபி குடித்து போர் அடிச்சிருச்சா? இன்றைக்கி நான் தோட்டத்து சைடு போகும்போது செம்பருத்தி அழகாக பூத்துருந்துச்சுங்க. சாமி படத்துக்கு மட்டும்தான் இந்த செம்பருத்தியை வைக்கணுமா? ஏன் இதை வச்சு டீ போடக்கூடாதா? ஏன் இதை குடிக்கக்கூடாதான்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி. சரி, அதை செஞ்சு தான் பார்த்துருவோமே. வேகமாக எல்லா செம்பருத்தி பூவையும் எடுத்துட்டு ஒவ்வொரு இதெல்லாம் பறிச்சுட்டு அதை கொண்டு வந்து மொதல் வாஷ் பண்ணி வச்சேங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்தேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 to 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஊற்றினோடனே அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்க ஆரம்பித்தோடனே எல்லா செம்பருத்தி பூவையும் ஒன்றுன்னா உள்ளே போட்டுட்டு ஸ்லோவாக ஒரு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு அதை கிண்டி விட்டேன். கிண்டி விட்டோடனே வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மெஜந்தா கலரில் அந்த பூ இதழில் இருக்கிற எல்லா கலரும் அந்த தண்ணியில் மெதுவாக இறங்கிச்சு. நான் பார்த்தேன், அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தேன். லைட்டாக மெது மெதுவாக கிண்டி விட ஒரு மாதிரி மெஜந்தா கலரில் மாறிச்சு. கரெக்டாக 2 to 3 மினிட்ஸில் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கருப்பு கலரில் மாறிடும். ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 minute அப்படியே வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஃபில்டர் பண்ணேன். ஃபில்டர் பண்ண உடனே அப்படியே மெஜந்தா கலரில் இருந்தது ஸ்லோவாக வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடுக்கு வந்து அந்த கலர் மாறிச்சு. அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குடிக்கக்கூட தோணலை, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ தேனோ மிக்ஸ் பண்ணி குடிங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. எதையுமே வந்து டெய்லி குடிக்காதீங்க, வீக்லி ஒன்ஸ் குடிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.